உலக மனிதநேய தினம் நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல மனிதநேயம் குறைஞ்சிட்டே வரும் நிலையில மனிதாபத்தோட மக்களுக்கு உதவுற சில நபர்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெங்களூரை சேர்ந்தவங்க தான் புஷ்பா. இவர் மாற்றுத்திறனாளி வாழ்வில் ஒளியேற்ற பேனாவை ஆயுதமா பயன்படுத்திட்டு வர்றாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த இவங்க 7வது படிக்கிறப்போ குடும்ப சூழல் மிக மோசமாயிருக்கு. தேர்வு கட்டணம் செலுத்த முடியாம தவிச்ச இவங்க நிறைய அவமானங்களை எதிர்கொண்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் உடல்நிலை சரியாம படுத்ததால அம்மாவின் 500 ரூபாய் வச்சு தான் குடும்பமே ஓடி இருக்கு. 3 வேளை கூட சாப்பிட முடியாம இருந்த நிலையில தான் இவங்க படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் அவங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ற என்ஜிஓ நிறுவனத்துக்கு போனப்போ அங்க மாற்றுத்திறனாளிகள் படிப்புக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பாத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது உதவணும்னு நினைச்ச புஷ்பா ஓய்வு நேரத்துல அவங்களுக்கு தேர்வு எழுதி கொடுக்கற பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதுவரை 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேர்வு எழுதி கொடுத்த புஷ்பா அவங்க கிட்ட இருந்து பெரிய பாடம் கத்துக்கிட்டதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம படிப்பு மேல இருந்த ஆர்வம் காரணமா கரஸ்ல பிஏ பட்டப்படிப்பும் படிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வுக்கு 1 வாரத்துக்கு முன்பே இவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்களாம். அந்த டைம்ல இவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிடுவாங்களாம். இவங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சாலும் அவங்க சொல்ற பதிலை தான் எழுதுவாங்களாம். ஏன்னா அதுதான் நியாயம்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு மார்க் தான் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பாசிட்டிவான அறிவுரைகளை கூறுவாங்களாம். இவங்க செஞ்சுட்டு வர இந்த பணிக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து நாரிசக்தி புரஸ்கர்ன்ற விருதை பெற்றிருக்காங்க. அவங்க பெற்ற விருதை விட தேர்வு எழுதி கொடுத்த மாணவர்கள் சொந்த காலில் நிக்கிறது தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட போலீஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.